கல்வாரி பாதை. இன்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேள்வி, சிலுவையின் பொருள் காணாதோர் இப்புவியில் உண்டோ? இல்லை, இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் மனித வாழ்க்கை. எனினும் துன்பம், போராட்டம் இவற்றை மட்டும் மீண்டும் மீண்டும் நினைத்து அசை போட்டு கடந்த கால வழிகளை நிகழ்காலத்தின் நிஜங்கள் என வாழ்வோர் நம்மில் பலர் உண்டு. நாம் குணம் பெற வேண்டும், அப்போதுதானே இயேசுவின் பெயரால் பிறரை குணப்படுத்த முடியும். நாம் இருளிலிருந்து வெளியில் வர வேண்டும், அப்போதுதானே இயேசு எனும் ஒளியை பிறருக்கு தர முடியும். நம் காயங்களுக்கு மருந்து இறை வார்த்தை, உலக பிரச்சனைகளுக்கு முடிவு இயேசுவின் வார்த்தை, பசி, பிணி, நோய், வறுமைக்கு தீர்வு இயேசுவின் உயிருள்ள வார்த்தை. வாருங்கள், அவரின் பாடுகளில் பயணிப்போம். இறை வார்த்தை நம்மை பலப்படுத்தட்டும். கல்வாரி பயணத்தில் கர்த்தாவே உம் கரத்தில் என் பாவம் தந்தேன், மனம் நொந்தழுதேன். என் பாவம் தந்தேன், மனம் நொந்தழுதேன். நானே காரணம், நானே காரணம். முதல் நிலை, இயேசு குற்றவாளி என தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8:11. நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, இனி பாவம் செய்யாதீர். இதற்கா தீர்ப்பிட்டாய், இதற்கா என்னை நீ தீர்ப்பிட்டாய். பிரபஞ்சத்தின் நிதியரசே இறைவா, தூசி அளவு பூமியின் மாசுபடிந்த மனுகுலம் மீது கொண்ட உம் நேசமிகு திருவுளத்தையே தீர்ப்பு எனும் சம்பட்டியால் உடைத்தேன், ரணம் படைத்தேன். தீர்ப்பிடா மனதால் தூய்மைப்படுத்தும் இறைவா, ஆமென். கல்வாரி பயணத்தில் கர்த்தாவே உம் கரத்தில் என் பாவம் தந்தேன், மனம் இரண்டாம் நிலை, இயேசுவின் மேல் பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். திருப்பாடல்கள் 81:6. தோளின் நின்று உன் சுமையை அகற்றினே, இதற்கா சுமை தந்தாய், இதற்கா சுமை தந்தாய். தூய்மையின் முழுமையே இறைவா, என் பாவ சுமையை அகற்றவே நீர் இந்த பூ உலகின் மீது மனுவானீர். நானும் உன்னையே சுமையென கருதி சிலுவை தந்தேன், மன்னியும் என எண்ணியே, ஆமேன். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருப்பாடல்கள் 145:14.
தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். இதற்கா வீழச் செய்தாய், இதற்கா வீழச் செய்தாய். உலக மீட்பின் உன்னதமே இறைவா, ஆன்மீக அரிச்சுவட்டை எனதாக்கினும் அழிவின் பாதையில் நான் தடுமாறவே நேரிடுதே. கரம் தாங்கி காப்பாய் கர்த்தாவே. ஆமென். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 வசனம் 5. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இதற்கா அன்னையை நோகடித்தாய், இதற்கா அன்னையை நோகடித்தார். தாயுள்ளம் கொண்ட பேரன்பே இறைவா, தரணியில் உன் பிரசன்னம் தாயினாலே உணர முடிகின்றது. தாயையும் தாயுள்ளம் கொண்டோரையும் மதிக்க மறுத்தேன், தயை செய்வாய் நானும் தரணி காக்க. ஆமேன். ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கலாத்தியர் அதிகாரம் 6 வசனம் 2. ஒருவர் மற்றவரின் சுமைகளை தாங்கி கொள்ளுங்கள். இதற்கா உதவிட மறுக்கின்றாய், இதற்கா உதவிட மறுத்திட்டாய். சுமைதாங்கும் சுகந்தமே இறைவா, சுமைகளால் வாழ்வில் தள்ளாடுவோரை சுகமாய் அமர்ந்து ரசித்து சுயநலமாய் ஆனேன். சுகப்படுத்தும் இறைவா. ஆமென். ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திருவெளிப்பாடு அதிகாரம் 21 வசனம் 4. கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைப்பார், இனிமேல் சாவு துயரம் அழுகை துன்பம் இராது. இதற்கா வியர்வை நீ துடைக்கவில்லை, இதற்கா நீ வியர்வை துடைக்கவில்லை. கருணை முகப்பொழிவே இறைவா, என் அகம் கண்ட மாந்தர்களிடம் முகம் கண்டு எடை போட்டேன், அன்பின் முகவரியை எனில் பதிப்பாய் இறைவா. ஆமேன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 வசனம் 41. சோதனைக்கு உட்படாமல் இருந்திட இறைவனிடம் வேண்டுங்கள். என்றதால மறுமுறை வீழச் செய்தாய், இதற்கா மறுமுறை வீழச் செய்தாய்.
சோதனைகளின் மீட்சியே இறைவா, பல தார்மீக கோட்பாடுகளால் என் ஆன்மீகத்தில் தளர்ச்சி கண்டேன், இறைமையே முழுமை என உணரச் செய்வாய். ஆமீன். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் நகர் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 வசனம் 38. எருசலேம் பெண்களே, எனக்காக அழ வேண்டாம், இறங்கினேன் இதற்காடித்திட்டாய், இறங்கினேன் இதற்காடித்திட்டாய். தேற்றுதலின் தெய்வீக நிறைவே இறைவா, மனதுகளின் சஞ்சலங்களில் மகளிரின் பெண்மைத்துவம் மறந்தே, தாய்மை குண வடிவே தூய சேயாய் என்னை வழிநடத்தும். ஆமென். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 1 யோவான் அதிகாரம் 5 வசனம் 13. இறைவனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோர்க்கு நிறைவாழ்வு உண்டு, இதற்காய் என்னை நீ வீழச் செய்தாய், இதற்காய் என்னையே வீழச் செய்தாய். மன்னிப்பின் வியப்பே இறைவா, சொல்லி சொல்லியும் திருந்தாத ஜென்மமாய் சாத்தானின் சோதனைகளில் விழுந்து சுகம் கண்ட எனக்கு அகமருந்தாய் மாறி குணப்படுத்துவாய் இறைவா. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கொலோசியர் அதிகாரம் 3 வசனம் 12. பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை பொறுமை ஆகிய பண்புகளால் அணி செய்யுங்கள், இதற்காடைகளை களைந்திட்டாய், இதற்கா என் ஆடை களைந்திட்டாய். ஆனந்த பேரொளியே இறைவா, கருணையை அகத்திலும் களிப்பினை முகத்திலும் அணியாய் கொள்ளாமல் கடு கடுவென சிடு சிடுவென என்னை நோக்கிய முகங்களை கிழித்தேன், புண்படும் மனங்களை பண்படுத்தும் வரம்தா. ஆமென். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 வசனம் 40. வலக்கண்ணத்தில் அறைபவர்க்கு மறுகண்ணமும் காட்டுங்கள், இதற்கா சிலுவையில் அறைந்து விட்டாய், இதற்கா சிலுவையில் என்னை அறைந்தாய். சமாதான சரித்திரமே இறைவா, மன்னிப்பில் மனித மாண்பு உயர இடது கண்ணமும் காட்ட தயங்காதே என்ற மறுமலர்ச்சியில் மனமகிழ்ச்சி காண துணை புரிவாய். பனிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 வசனம் 25. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார், லாசரே வெளியே வா, இதற்கா என்னை கொன்றாய், இதற்கா என்னை கொன்றாய். உயிர்ப்பும் நிறைவும் இறைவா, புதுமைகளால் இறைமை உணரச் செய்தும், உயிர்ப்பே உன்னதம் என அறியச் செய்தும், சடலம்தானே என மனச்சலனம் கொண்டு அவன் நம்பிக்கையில் இறந்து கிடந்தேன். வாழ்வுதாரும் இறைவா, ஆமேன். 13 நிலை. இயேசுவின் உடலை அன்னை மரியின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 31. இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே நிகழட்டும், இதற்கா வியாகுலம் தந்து விட்டாய், இதற்கா வியாகுலம் தந்து விட்டாய். தியாகுல சீலனே இறைவா, வியாகுல அன்னையாய் உம் தாய் மரியை இம்மானிடம் காக்கும் தாயாக்கினீர். மரி என்னை வணக்கத்தை மறித்து என்னில் பேசித்திருந்தேன். மனமாற்றும் மரிமைந்தா, ஆமென். 14 நிலை. இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 வசனம் 50. நீ ஓடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள், இதற்கா குழியில் என்னை புதைத்தாய், இதற்கா குழியில் என்னை புதைத்தாய். தொடர்ந்தாலும் துணையாளனே இறைவா, துணையாய் நீர் இணைகிருந்தும் ஏன் தான் இந்த பிழைப்போ என வாழ்வின் மகத்துவம் இழந்து சோகம் தனில் நானே புதைந்தேன். மீட்டிடுவாய் இறைவா, ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பின் நேசரே, என்னை அறியாமல் தொடர்ந்த பாவங்களோடு உம் சிலுவையை சுமந்து உம்மோடு பயணித்த இந்த நேரத்திற்காய் நன்றி இயேசையா. என் சிந்தை, சொல், செயல் பாவத்தின் இக்கட்டுகளில் சிக்காமல் நான் பயணித்த இந்த புனித பாதையோடு என் வாழ்வு பாதை புனிதமடைய ஆசீர்வதாரும், ஆமேன். மெய்ப்பனு செய்தி, நிறைவாக்கும் இறைவாக்கும்.